மனிதன் உட்பட எல்லா ஜீவராசிகளையும் நோயின்றி பாதுகாக்க இயற்கை அன்னை எண்ணற்ற மூலிகைகளை படைத்துள்ளாள். இவற்றை நம் முன்னோர்கள் முறையாக பயன்படுத்தி நோயின்றி வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இன்றோ நாம் நம் சுய தேவைக்காக மூலிகைகளையும் மரங்களையும் அழித்து அதன் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அழிந்து கொண்டு வரும் மூலிகைகள் நம்மை தீராத நாட்பட்ட நோய்களிலிருந்து காக்கக்கூடியவை. அப்படிப்பட்ட ஒன்றுதான் இசங்கு என்ற இந்த மூலிகை. பொதுவாக மூலிகைகளை எந்த நோய்க்கு எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்றும், நோய் வராமல் இருப்பதற்கு எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்றும் சித்தர்கள் அன்றே கூறியுள்ளனர். வந்த பின் காப்பதை விட வருமுன் காப்பதே மேல் என்பதற்கேற்ப, நோய் வருமுன் அதை காக்க கண்டுபிடிக்கப்பட்ட முறைதான் கர்ப்ப முறை. கர்ப்ப முறையில் எண்ணற்ற மூலிகைகள் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் இசங்கு. கரப்பான் கிரந்தி கருங்குட்ட ரோகம், உரப்பான மேகம் ஒளியும் கருவாம், கருங்கிரந்தி செவ்வாப்பு கட்டிகளுமேகும், மருஞ்சங்கம் சுப்பிக்கரி. இது அகத்தியர் குணவாகடம். இரத்தத்தை சுத்தப்படுத்த இசங்கு இலையை சாறு எடுத்து லேசாக சூடாக்கி காலை மாலை என 15 நாட்கள் தொடர்ந்து அருந்தி வந்தால் இரத்தம் சுத்தமடையும். இரத்தத்தில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் நீக்கப்படுவதுடன் இரத்தத்தின் பசைத்தன்மை மாறும். சுவாசம் சம்பந்தப்பட்ட நாட்பட்ட நோய்கள் இருமல், ஈழை, எழுப்பு, மண்டை குத்து, மூக்கு நீரேற்றம், தொண்டைக்கட்டு, நுரையீரல் சளி, இரத்தத்தில் சளி போன்றவற்றிற்கு இசங்கு இலை கஷாயம் அருந்தினால் நோய்கள் குணமாகும். சிலருக்கு நெஞ்சு முழுக்க சளி கோர்த்து கொண்டு மூச்சு விடுவதற்கு சிரமமாக இருக்கும். மூச்சு விடும்போது சத்தம் வரும். இவர்களுக்கு இசங்கு இலை கொண்டு செய்யப்பட்ட கஷாயம் அரு மருந்தாகும். உடல் வலிமை பெற இசங்கானது உடலை வலுப்பெற வைக்கும் தன்மை கொண்டது. இசங்கு இலைகளை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி அதனுடன் தேன் கலந்து காலை மாலை இருவேளையும் சாப்பிட்டு வந்தால் உடல் வலுப்பெறும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உடல் சூடு குறைய இசங்கின் இலையையும் வேரையும் காய வைத்து அதை இடித்து பொடியாக்கி நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி பனங்கற்கண்டு சேர்த்து அருந்தி வந்தால் உடல் சூடு குறையும். வெயிலில் அலைபவர்களுக்கும் வெப்பம் மிகுந்த தொழிற்கூடங்களில் வேலை செய்பவர்களுக்கும் இசங்கு நீர் சிறந்த வரப்பிரசாதம். குறிப்பாக கம்ப்யூட்டரில் வேலை செய்பவர்களுக்கு இசங்கு நீர் மிகவும் சிறந்தது. விஷக்காய்ச்சலுக்கு இசங்கு நீர் சிறந்த நிவாரணி. சொறிச்சிறங்கு குணமாக புற சூழ்நிலை அசுத்தத்தாலும் உடலின் அகசூழ்நிலை மாசுபாட்டாலும் சருமம் சொறி சிறங்கு தேமல் என பாதிப்புகளுக்கு உள்ளாகும். இதனை போக்கி சருமத்தை பாதுகாக்க இசங்கு சிறந்தது. இசங்கு இலையை நீரிலிட்டு காய்ச்சி அந்த நீரில் குளித்து வர வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் சொறி சிறங்கு போன்றவை நீங்கும். இசங்கு இலையுடன் ஆமணக்கு நெய்விட்டு வதக்கி அரையாப்பு கட்டிகள் உள்ள இடங்களில் கட்டிவர விரைவில் குணம் பெறலாம். இசங்கு இலைச்சாருடன் சிற்றாமணக்கு எண்ணெய் சேர்த்து காய்ச்சி வைத்துக் கொண்டு தினமும் உடலில் தேய்த்து குளித்து வந்தால் கரப்பான் மற்றும் தோல் வியாதிகள் நீங்கும். இசங்கு வேரை இடித்து எண்ணெய் விட்டு காய்ச்சி வைத்துக் கொண்டு வாயு பிடிப்பு வாத கோளாறுகளுக்கு மேல் பூச்சாக பூசி வந்தால் உடனே நல்ல பலன் கிடைக்கும். இசங்கு வேரை உலர்த்தி பொடியாக்கி தினமும் 5 கிராம் அளவு தேனில் கலந்து உண்டு வந்தால் சுரம் மற்றும் விஷக்கடி நீங்கும். நீரிழிவு நோயாளிகள் இசங்கு வேர் பொடியை நீரில் கலந்து அருந்தினால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறையும். இசங்கு இலை, தூதுவளை, கண்டங்கத்தறி, சுக்கு இவற்றை சம அளவு எடுத்து இடித்து நீர்விட்டு கொதிக்க வைத்து அருந்தி வந்தால் சுவாசம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.